அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் பரிசு அறிவித்திருக்கிறார். சுமார் 1,84,00,000 குடும்பத்தினருக்கு 230 கோடி ரூபாய் செலவிலான பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற ஜனவரி 13 பொங்கல் விழாவானது கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் தமிழக அரசு தரப்பிலிருந்து பொங்கல் பரிசுகள் அறிவிக்கப்படும். அந்த வகையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் பரிசு குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதில் சுமார் 1,84,00,000 குடும்பத்தினருக்கு 210 கோடி ரூபாய் செலவிலான பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி கரும்பு உள்ளிட்ட அடங்கிய அந்த பையானது கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலை தருவதற்காக நமது செய்தியாளர் அசீப் இணைப்பில் இருக்கிறார். அசீப், தொடர்ந்து உங்களிடம். அசீப், பொங்கல் பரிசு குறித்தான தமிழக முதல்வரின் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை பதிவு செய்யலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு முன்னர் தமிழக அரசின் சார்பாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொங்கல் பரிசு என்பது ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அரிசி குடும்ப அட்டை உடைய குடும்பங்கள், காவலர் குடும்ப அட்டை பெற்றுள்ள காவலர் குடும்பங்கள் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை தமிழரின் குடும்பங்கள் ஆகியோருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 2 அடி நீள கரும்பு துண்டு, 20 கிராம் முந்திரி, 20 கிராம் உலர்ந்த திராட்சை மற்றும் 5 கிராம் ஏலக்காய் அடங்கிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொங்கல் பரிசு என்பது பொங்கலுக்கு முன்னரே ஒவ்வொரு நியாய விலை கடையிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி அந்த 3 குடும்ப அட்டைதாரர்கள், அதாவது அரிசி குடும்ப அட்டையை பெற்றவர்கள், காவலர் குடும்ப அட்டையை பெற்றவர்கள் மற்றும் இலங்கை தமிழர் குடும்பங்கள் ஆகியோருக்கு இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் சுமார் 1,84,00,000 குடும்பத்தினர் இதன் மூலம் பயன்பெறுவர் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக தமிழக அரசு 210 கோடி ரூபாய் செலவு செய்யும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆஷ்லே, நிச்சயமாக அசீப், ஜனவரி 13 பொங்கல் விழாவானது கொண்டாடப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு பொங்கல் சிறப்பு பரிசு வழங்குவது வழக்கம். அந்த சிறப்பு தொகுப்பில் அடங்கியுள்ள விவரங்கள் குறித்து நமது செய்தியாளர் விரிவான தகவலை பதிவு செய்தார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி அசீப்.